ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டிவி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சதுரகிரி கோவிலுக்கு போகிறோம். இது ரொம்ப நாள் கனவாக இருந்துச்சு, இன்றைக்கி தான் போகிறோம். இப்போ அதுக்கு போகிறதுக்காக நம்ம புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்குறோம். நமக்கு ட்ரெயின் கரெக்டாக 2:30 மணிக்கு, நான் 1:30 மணிக்கே புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். நம்ம ட்ரெயின் சாப்பாக கரெக்டாக 2:25 நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துடுச்சு. நான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணல, இன்றைக்கி அன்ரிசர்வில் தான் போகிறோம். திடீர்னு பிளான் பண்ணதுனால டிக்கெட் ரிசர்வ் பண்ணாமல் போயிட்டோம். அன்ரிசர்வில் கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு தான், ஆனால் காரைக்குடியில் வந்ததுக்கப்புறம் எல்லாம் இறங்கிட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் சீட்டு உட்கார கிடச்சிருச்சு. நான் கரெக்டாக 6 மணிக்கு நம்ம ட்ரெயின் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுச்சு. இந்த ட்ரெயின் வீக்லி எக்ஸ்ப்ரெஸ் தான், சிலம்பு எக்ஸ்ப்ரெஸ்ஸு. இந்த ட்ரெயினோட டீட்டெயிலாம் ஃபுல்லாக அப்புறம் உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். இங்கே நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் இறங்கிட்டோம். இங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு 3 கிலோமீட்ரு. இங்கே இறங்கி ஆட்டோ கிடைக்கும், ஆட்டோ இங்கே 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நான் ஒரு ஆட்டோ பேசி அதில் கிளம்பிட்டோம். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஷேர் ஆட்டோலாம் வரிசையாக நிற்கும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபில்லாக போயிட்டுருப்பாங்க. 30 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க, நடந்தாலும் போக முடியாது. நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 6 பேர் சேர்ந்தால் வண்டி எடுத்துருவாங்க, 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேன். வந்தவொடனே பஸ் இருந்துச்சு, சிறப்பு பேருந்து. அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன் கோவிலுக்கு போகிறதுக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாணிப்பாறைங்கிற இடத்துக்கு தான் நம்ம போகணும். மலை அடிவாரம் அது தான். இந்த பஸ்ஸில் வந்து 40 ரூபா சார்ஜ் பண்ணாங்க, கொண்டாந்து மலை அடிவாரத்தில் இறக்கி விட்டுட்டாங்க. 1 ஹவர் ட்ராவலுக்கு அப்புறம் கொண்டாந்து இங்கே இப்போ அடிவாரத்தில் இறக்கி விட்டாங்க. இந்த இடத்துலையே எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு வந்து 10 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க, இங்கேயே குளிக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் வந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா லெஃப்ட் சைடில் இருக்குது, அங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து இங்கே குளிக்கலாமா. ஒருத்தருக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் அந்த இடத்துல விட்டுட்டேன், அது வேண்டாம். நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே வந்துடுங்க. இந்த லெஃப்ட் சைடில் பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குல்ல, இது வரைக்கும் வந்துடுங்க. இதுக்கப்புறம் வந்து எல்லாம் இந்த பார்க்கிங் முடிஞ்சோன்னே இந்த பாருங்கள் இந்த பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங்கில் தான் நான் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம்னா. ஒருத்தருக்கு 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க, நல்லாவே நீட் அண்ட் மெயின் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து வந்துடுங்க. ஒரு 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க, ரீசனபுளான ப்ரைஸ் தான். தாராளமாக 50 ரூபா கொடுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லாவே இருந்துச்சு, ரெஸ்ட் ரூம்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். நம்ம கொண்டு போடுற பொருள்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பி போகிறதுக்கு 50 ரூபா அது ரீசனாக ப்ரைஸ் தான், தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் வந்தியெல்லாம் இந்த இடத்துல இந்த ஃப்ரெஷ்ஷாக போய் கிளம்பிக்கிறீங்க. ஆப்போசிட்டில் தெரியல, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே தான் அன்னதானம், நான் இங்கே தான் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்தியெல்லாம் இந்த இடத்துல சாப்பிடுங்க, நல்லாவே இருக்கா. அதில் சூடாகவே கொடுத்துருந்தாங்க, டிஃபன் இருந்துச்சு, சாப்பாடு இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். போகும்போது ரெண்டு சைடும் கடைகள் நிறையா இருக்கும், தேவையான குச்சி, வாட்டர் பாட்டிலு, ஏதாவது ஸ்நாக்ஸ் எதாவது வாங்குறதுனால தானே இங்கேயே வாங்கிக்கிட்டுருங்க. இதுக்கு மேலே போனால் இருக்கும், ரேட்டு கூட இருக்கும். அதனால் நீங்கள் இங்கேயே உங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிடுங்க, மறந்துடாமல் ஒரு 2 வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிறங்க. இந்த இடத்துக்கு எப்படி வரணும், என்னென்ன பொருள் கொண்டுட்டு வரணும், எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு போக போக டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் கைடாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்கள். உங்களுக்கு நான் போக போக எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துலேருந்து வந்து நம்ம வனத்துறை வந்து செக் பண்ணுவாங்க, நம்ம கொண்டு வர பொருள்லாம் ஏதாவது இழுதி தீப்பற்ற பொருள்லாம் கொண்டு போகிறோமான்னு செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. அது போக ஒரு 10 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா சாம்பலணி வனவிலங்கு சரணாலயம்னு நம்ம எழுதியிருக்கு. கூட வந்தவங்கலாம் அரிசி பை வந்து சிப்பம்மா தலையில் தூக்கிட்டு வந்தாங்க. என்னென்னு கேட்கும்போது இது வந்து மேலே அன்னதானம் போடுறவங்களுக்கு கொடுக்குறதுக்காக கொண்டு வரேன்னாங்க. அவங்க நேத்தி கடனா எங்கள் பொருள்லாம் செக் பண்ணிட்டாங்க. அப்புறம் டிக்கெட் என்ட்ரன்ஸ் ஃபீஸாக 10 ரூபா வாங்கினாங்க. வாங்கிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நடக்க ஆரம்பும்போது சிமெண்ட் தள மாதிரி போட்டிருந்தாங்க, நடக்கிறதுக்கு நல்லா சௌகரியமாகவே இருந்துச்சு. இந்த கோவிலுக்கு மலை ஏற 3 வழி இருக்குது. விருதுநகர் மாவட்டம் வழியில் ஏறலாம், தாணிப்பாறை வழியில் வர்றது தான் இந்த இப்போ நாங்கள் போகிறோமே இந்த ரூட்டு வந்து தாணிப்பாறை ரூட்டு. அதுக்கப்புறம் மதுரை மாவட்டம் சாத்தூர் வழியில் இருக்குது பாதை. அதுக்கப்புறம் தேனி மாவட்டத்தில் வருஷ நட்டு பாதைம்பாங்க, அது வந்து வருஷத்தில் ஒரு நாள் தான், ஆடி 18 அன்னைக்கு மட்டும்தான் போகலாம். அது கொஞ்சம் காடு மழை இதாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா இந்த நம்ம தாணிப்பாறை வர இந்த ரூட்டு வழியில் வாங்க, இதுதான் உங்களுக்கு சௌகரியமாக ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட் இடம் அந்த இடம் வந்து இருக்கிற வந்து எல்லாம் குளிக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஓடை மாதிரி போயிட்டுருக்கு. இது வந்து மலை உச்சியிலேருந்து அடிவாரம் வரைக்கும் இந்த ஓடை வருது. இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போவோம். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, கீழே குளிக்காதவங்களாம் இங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்குது, தண்ணியெல்லாம் வேகமாக வந்தால் அரிச்சிட்டு போயிடும், எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை.
நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க, இங்கெல்லாம் குளிக்க வேண்டாம். இந்த கோவிலுக்கு எப்படி வரலாமனா, தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ட்ரெயினில் வர்றதா இருந்தால் ஸ்ரீவெளிபுத்தூருக்கு ட்ரெயின் டிக்கெட்டு போட்டுக்கிறங்க. ஸ்ரீவெளிபுத்தூர்லேருந்து இந்த கோவிலுக்கு பஸ் அடிக்கடி இருக்குது, அந்த மாதிரி வந்துடலாம். நீங்கள் பஸ்ஸில் வர்றதா இருந்தால் நார்த் சைடு இருந்தீங்கன்னா மதுரைக்கு டிக்கெட்டு போட்டுக்கிறோங்க. மதுரை வந்து மதுரையிலேருந்து ராஜபாளையம் ஸ்ரீவெளிபுத்தூர் போகிற பஸ் எந்த பஸ்ஸில் இருந்தாலும் ஏறினீங்கன்னா கிருஷ்ணன் கோவில்னு கேட்டு இணைக்கிறீங்க. கிருஷ்ணன் கோவிலுங்கிற இடத்துலேருந்து பஸ் கோவிலுக்கு அடிக்கடி இருக்குது. தென் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா ஸ்ரீவெளிபுத்தூருக்கு டைரெக்டாக பஸ்ஸில் வந்துடுங்க, அங்கேருந்து கோவிலுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு மாங்கனி ஓடை அப்படின்னு ஃபஸ்ட்டு ஓடை நம்மளை கிராஸ் பண்ணி போகும். இது கயிறு கட்டியிருக்கோம். இங்கிட்டிருந்து அங்கிட்டு போகும்போது தண்ணி மழை காலத்தில் அதிகமாக போகும்போது அந்த கயிறை பிடிச்சிட்டு கடந்து போகிறதுக்காக இருக்கும். அந்த இந்த நீங்கள் பார்த்தீங்களா அந்த இடம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் வரும்போது ஓடையில் தண்ணி கம்மியாக தான் வந்துச்சு. மழை காலத்தில் வந்து தண்ணி ஃபுல்லாக வருமா, அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் வர்ற இந்த மழை பயணத்தை வந்து கவர்மெண்ட் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிற பேர் வழுக்குப்பாறை. அது ஏறும்போதே நம்ம கால் வழுக்கிறது நல்லாவே தெரியுது. இந்த சைடில் வந்து ரைட் சைடில் ரொம்ப பெரிய பள்ளமாக இருக்குது. கொஞ்சம் வழுக்கணும்னா பெரிய தண்ணி பள்ளத்தில் விழுந்துருவோம். கொஞ்சம் கவனமாக தான் ஏறி போகணும். அதுக்கு தான் இது வழுக்குப்பாறைன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கோவில் வந்து கடல் மட்டத்திலேருந்து 4500 அடி உயரத்தில் இருக்குது. 16 மலைகளை கடந்து தான் நம்ம சதுரகிரி மேலே போய் சந்தன மகாலிங்க சுந்தர மகத்தை பார்க்க முடியும். கொஞ்சம் கடினமான பயணமாக தான் இருக்க போகுது இன்றைக்கி. இந்த மலையில் ஏறும்போது மொபைல் சிக்னலே இல்லை, அடிவாரத்திலே சுத்தமாக கிடைக்கல. மேலே ஏற ஏற எந்த விதமான மொபைல் சிக்னலும் இங்கே கிடைக்கல. இப்போ நான் வந்த ட்ரெயினை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நான் புதுக்கோட்டையிலேருந்து ஸ்ரீவெளிபுத்தூருக்கு அன்ரிசல்ல தான் வந்தேன். சிலம்பு எக்ஸ்பிரஸ், இது வீக்லி 2 டைம் வரும். அந்த எக்ஸ்பிரஸில் அன்ரிசல்ல 90 ரூபா தான் டிக்கெட்டு வாங்கினாங்க. 6 மணிக்கு புதுக்கோட்டை ஜங்ஷனுக்கு வந்துச்சு. 6 மணிக்கெலாம் ஸ்ரீவெளிபுத்தூர் வந்துட்டேன். ஸ்ரீவெளிபுத்தூர்லேருந்து ஜங்ஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு ஆட்டோவில் 30 ரூபா வாங்கினாங்க. பஸ்ஸு வந்து கோவில் வர்றதுக்கு 1 ஹவர் ஆச்சு, 40 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இது இந்த சிறப்பு பேருந்து, அதனால் இல்லைன்னா கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க. கோவிலுக்கு எப்போ வரலாம் அப்படின்னா, மாதத்தில் வந்து பௌர்ணமி அமாவாசை, இதுக்கு முன்னாடி பிரதோஷத்துலேருந்து பௌர்ணமி, அடுத்த பிரதோஷத்துலேருந்து அமாவாசை, அந்த 3-6 நாள் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவள் தான் அந்த மாதத்தில் அனுமதி. மற்ற நாள்லாம் மலை ஏற அனுமதி கிடையாது. நீங்கள் அதை கணக்கு பண்ணி வாங்க. பிரதோஷத்துலேருந்து அமாவாசை, அடுத்த பிரதோஷத்துலேருந்து பௌர்ணமி, இதை தான் கணக்கு பண்ணி அந்த மாதத்தில் 6 நாள் தான் விடுவாங்க மலை ஏற. மற்ற நாள்லாம் ஏற அனுமதி கிடையாது. நைட்டு வந்து மேலே தங்குற அனுமதி கிடையாது. 8 மணி இருந்தாலும் மலை அடிவாரத்துலேருந்து இறங்க சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம சங்கிலிப்பாறையை கடந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். இந்த மலையில் 18 சித்தர்கள் வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறாங்க. போன மாதம் நாங்கள் வெள்ளையங்கிரி போயிருந்தோம். அங்கெல்லாம் இவ்வளோ தண்ணி ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வைக்கல, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இங்கே பார்த்தா கவர்மெண்ட் வந்து மலை ஏற ஃபுல்லாகவே எல்லா இப்போ 2 சைட்லையுமே தண்ணி ஏற்பாடுலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சு. அந்த ஓடை அது வந்துக்கிட்டே இருக்குது. அந்த நம்ம நடக்கிறது லெஃப்ட் சைடில் அந்த ஓரமாக அப்படியே நம்மளை கடந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஓடையை. மலை மேலே நிறைய கடையெல்லாம் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கு. ஏன்னா இதுக்கு உள்ள பொருள்லாம் வந்து அடிவாரத்துலேருந்து தூக்கி கொண்டாந்து தான் இங்கே வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நமக்கு தேவையானதை நீங்கள் அடிவாரத்திலே வாங்கிட்டு வந்தது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பேர் பச்சை அரிசி பாறை. இது நம்ம இதுக்கப்புறம் வந்து கருப்பூர் கோயில் வந்துடும். அந்த கோயில் வந்துச்சுனாவே நம்ம மலை உச்சி வந்துட்டோம்னு அர்த்தம். நம்ம 4 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் கருப்பூர் கோயில் வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு விதி பூசிட்டு தான் மேலே ஏறி போகிறாங்க. நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்த மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம்.
மலை உச்சி வந்துட்டோம். அந்த மலை உச்சி வந்ததுக்கப்புறம் வரிசையாக கடை இருக்கும், இங்கே ஸ்நாக்ஸ் டீ ஏதோ சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம். இங்கே பூவெலாம் கொடுக்குறாங்க மேலே அர்ச்சனை பண்ணுறது கொடுக்கலாம்னு, ஆனால் அங்கே அந்த இடத்துலலாம் நமக்கு டைமே இல்லை, உடனே தள்ளி விட்ருவாங்க. நீங்கள் அதெல்லாம் வாங்க வேண்டாம், ஏதாவது டீ சாப்பிட்றோன்னா கூல்ட்ரிங்க் சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு நீங்கள் மலையேற கிளம்பிடுங்க. மலை உச்சியில் வந்து சிவன் வந்து சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் அப்படின்னு ரெண்டு உருவமாக இருக்கிறாங்க. மலை ஏறும்போது இந்த ரைட் சைடில் ஃபஸ்ட்டு வந்து சுந்தர மகாலிங்கம் இருக்கிறாங்க. நல்லபடியாக சாமி தரிசனம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கூட்டம் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, மற்றபடி நல்ல சாமி தரிசனம். அடுத்து சந்தன மகாலிங்கத்தை தரிசிக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அது போகிற வழியில் ரைட் சைடில் வந்து அன்னதான கூடம் இருக்குது, நீங்கள் சாமி கும்பிட்டு வந்து இங்கேயே சாப்பிடலாம். கோவிலுக்கு போகிற வழியில் பெரிய பிரித்து பாலம் போட்டிருந்தாங்க, மரப்பாலம். நம்ம வரும்போது ஒரு ஓடை வந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லை ஆறு, இந்த இடத்துல கிராஸ் பண்ணி தான் போகணும். அந்த பக்கம் நல்லா பெரிய ஆறாக தான் இருக்குது, அது கிராஸ் பண்ணி போகிறோம். இந்த இடத்துல 18 சித்தர்களுக்கும் வந்து சாமி சிலை வச்சுருக்காங்க. நல்லா சாமி தரிசனம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு கீழே அன்னதானம் இருந்துச்சு, அங்கேயே சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மலை அடிவாரம் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வர்ற வழியில் ஏகப்பட்ட குரங்குகள் இருந்துச்சு, இந்ததான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. மலை அடிவாரம் வந்துட்டோம், இதான் மலை. நம்ம ஏறும்போது இப்போ நம்மளை பேக்கெலாம் செக் பண்ணாங்கள்ல, அந்த இடம் தான் இது. மலை அடிவாரம் வந்துட்டோம். நான் ரிட்டன் வந்து காலையில் வந்தேன்னே அதே தான், இங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு அங்கேருந்து எனக்கு காலையில் வந்த ட்ரெயினே இருக்குது. அந்த ட்ரெயின் 6 மணிக்கு, அதை நான் அதை பிடிச்சி புதுக்கோட்டை போயிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.